பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்புச் செய்திகள் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் பிரதமர் நரேந்திர மோடி நடப்பாண்டு கரி பருவத்தில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தகவல் விவேகானந்தர் நினைவு தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் சதவீதம் அறுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக அதிகரிப்பு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே பனிரெண்டு லட்சத்தை எட்டியது ஒரே நாளில் புதிதாக இரண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு தொற்று பாதிப்பு விரிவான செய்திகள் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்ம சக்ரா தினம் கொண்டாடப்படுகிறது மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்மசக்ரா தினமாக கொண்டாடுகிறது இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்மசக்ரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்று தொடங்கி வைத்தாா்

விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்தபிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் Perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual. As a precaution, we have to follow certain discipline and maintain physical distance. As summation of the human condition as well as human potential, these four pithy lines are unmatched in any tradition, spiritual or literary, in entire history. After the diagnosis of our ailment, the Buddha prescribes the medicine also, which is the Noble Eightfold Path to Enlightenment, known as the Astang Mark. தர்மசக்ரா தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர புத்த பிரானின் போதனைகள் எளிமையையும் பிரதிபலிப்பதாகவும் சிந்தனையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்பதோடு மட்டுமன்றி எக்காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் பௌத்தம் சமத்துவத்தை போதிப்பதுடன் அகிம்சை அமைதி ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டாா் புத்தரின் போதனைகள் இந்த உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எப்போதும் ஏற்றவையாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் The teachings of Lord புத்தா celebrate சிம்ப்ளிசிட்டி போத் இன் thought அண்ட் action. Buddhism teaches ரெஸ்பெக்ட் Respect for people, respect for the poor, respect for women, respect for peace and non violence. Therefore, the teachings of Buddhism are the means to a sustainable planet. சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்விட்டர் பதிவின் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளார் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் விவேகானந்தர் ஒரு துறவியாகவும் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் திறன் வாய்ந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் தேசிய உணர்ச்சியை இளையோர் மத்தியில் ஒட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கலாச்சாரத்தை உலகம் முழுமைக்கும் எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்டுள்ள அவர் கல்வி சர்வதேச ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக விவேகானந்தர் கூறிய கருத்துக்கள் இன்றைய சூழலுக்கும் பொருத்தமானவையாக உள்ளன என்றும் கூறியுள்ளார் இளைஞர் சக்தியை திரட்ட பாடுபட்டவர் விவேகானந்தர் என்று கூறியுள்ள அமித்ஷா இளைஞர்களால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் உறுதிபட நம்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கி நாட்டை வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்று விவேகானந்தர் கூறியதையும் அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் விவேகானந்தரின் சித்தாந்தங்களால் இன்றும் இளைஞர்கள் பெருமளவு ஈர்க்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் வைரஸ் எதிர்ப்பு மருந்தான ரெம்டெசிவிர் அளவை ஆறு நாட்களில் இருந்து ஐந்து நாட்களாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாற்றி அமைத்துள்ளது கொரோனா நோய் பாதிப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு ரெம்டெசிவிர் என்ற வைரஸ் எதிர்ப்பு மருந்து அளிக்கப்பட்டு வருகிறது இந்த மருந்து கொடுக்கப்படும் அளவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது மாற்றி அமைத்துள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெம்டெசிவிர் மருந்தை மிதமான பாதிப்புடன் செயற்கை சுவாசத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கு அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளது இந்த மருந்தை கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பனிரண்டு வயதிற்கும் குறைவான குழந்தைகள் ஆகியோருக்கு பயன்படுத்தக்கூடாது மேலும் கடுமையான சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் கல்லீரல் என்சைம் சுரப்பு அதிகம் உள்ளவர்கள் ஆகியோருக்கும் பயன்படுத்தக்கூடாது ரெம்டெசிவிர் மருந்தை கொரோனா நோயாளிகளுக்கு முதல் நாளில் இருநூறு எம்ஜி ஐவி அடுத்த நான்கு நாட்களுக்கு நூறு எம் ஜி ஐ என்ற அளவில் அளிக்க வேண்டும் இதற்கு முன்பு இந்த மருந்து ஆறு நாட்களுக்கு கொடுக்கப்பட்டது ரெம்டெசிவிர் குறைந்த அளவில் கிடைப்பதால் இவற்றை குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலேரியா எதிர்ப்பு மருந்தான நோயாளிகளுக்கு ஆரம்ப நிலையில் வழங்க வேண்டும் என்றும் தீவிர நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த மருந்தை வழங்கக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது மிதமான பாதிப்பு உள்ளவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதுடன் டோசிலிஜுமாப் என்ற மருந்தை வழங்கலாம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று நேரத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவ பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறுவை பயிர்கள் பயிரிடுவதில் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கோடை நெல் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே நேரத்தில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஹெக்டேர் நிலத்தில்தான் நெல் பயிரிடப்பட்டிருந்தது

இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் ஹெக்டேர் நிலங்களில் பருப்பு வகைகள் பயிரிடப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு இதே காலத்தில் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு லட்சம் ஹெக்டேர் அளவில்தான் பருப்பு வகைகள் பயிரிடப்பட்டிருந்தன நூற்று ஒன்பது லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு இதே காலத்தில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு மூன்று லட்சம் ஹெக்டேர் அளவில்தான் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டிருந்தன கரும்பு இந்த ஆண்டு ஐம்பது புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ஹெக்டேர் அளவில் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலத்தில் ஆறு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் கரும்பு பயிரிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அஸ்ஸாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அசாம் மாநிலத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் அங்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழந்துள்ளனா் வெள்ள நிலவரங்கள் குறித்து அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார் வெள்ளச் சேதங்களை சமாளிக்க அஸ்ஸாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் வெள்ளத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளாா் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து மின் சாதனங்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது லடாக் எல்லையில் சீன ராணுவத்தினருடனான மோதல் சம்பவத்திற்கு பிறகு சீன பொருட்களை இறக்குமதி செய்வதில் மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது சீன நிறுவனங்களுடன் கூட்டாக மேற்கொள்ளப்படவிருந்த பல்வேறு ஒப்பந்த புள்ளிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்திய ரயில்வே சார்பில் சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்த சிக்னல் திட்டம் தொடர்பான ஒப்பந்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவை சேர்ந்த ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது இந்நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் இருந்து மின்சார பொருட்களை இறக்குமதி செய்ய முன் அனுமதி பெற வேண்டும் என்று மின் விநியோக நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்நிலையில் மாநில மின்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் நேற்று பேசிய மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் எல்லையில் சீனா அத்துமீறியுள்ளதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் இதனால் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து விநியோக சாதனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார பொருட்களில் மால்வேர் அல்லது ட்ரோஜன் வைரஸ்கள் இருக்கலாம் என்றும் இதனால் அவர்கள் எங்கிருந்தபடியும் இந்திய மின் விநியோகத்தை முடக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்றும் எச்சரித்தார் மின்சாதனங்களை இந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டாம் என்றும் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டாலும் அதற்கு மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் குறிப்பிட்டார் நாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை ஏற்கனவே சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை சர்வதேச விமானப் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது இருப்பினும் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்துள்ளது வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் சரக்கு சேவை விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீட் மற்றும் ஜே முதன்மை தேர்வுகளை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்க தேசிய தேர்வு முகமை உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது நாட்டில் கொரோனா பரவலால் பல்வேறு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தேர்வு முகமை அமைப்பு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தேர்வு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் JEE முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரையிலும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது முடக்கம் காரணமாக நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஐயாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மற்றும் அனல் மின் நிலையம் உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் என்எல்சியும் நிலக்கரி இந்தியா நிறுவனமும் கையெழுத்திட்டுள்ளன இதுகுறித்து என்எல்சி வெளியிட்டுள்ள குறிப்பில் இரு நிறுவனங்களும் தலா ஐம்பது சதவீதம் உடலீடு செய்து புதிதாக ஒரு தனி நிறுவனத்தையும் உருவாக்க உள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டு பொதுத்துறை நிறுவனங்களும் இணைந்து மின் திட்டத்தை செயல்படுத்துவது ஒரு புதிய சகாப்தம் என்று என்எல்சி தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி முதலீட்டு செலவினம் இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து விவாதிக்க அந்த மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர்களுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி காணொலி வாயிலான கூட்டம் ஒன்றை இன்று நடத்தவுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் சமூக விரோதிகளுடன் ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் எட்டு பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களது வீடுகளுக்கு முன்பு மெழுகுவத்தி ஏந்தி மரியாதை செலுத்துமாறு கட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் பிரியங்கா காந்தி இன்று மாலை ஆலோசனை நடத்தவுள்ளார் கான்பூரில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து பிரயாக்ராஜ் காசியாபாத் போன்ற இடங்களிலும் தொடர் கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் சரியே இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கோடி கே செய்திப் பிரிவு வழங்கும் இந்தியா இந்த வாரம் 5 ட்ரில்லியன் டாலர் எகனமி பிரதமர் ஜி ਨੇ ऍक्शन लिया கடந்த ஏழு நாட்களில் நாட்டில் நடைபெற்ற அரசியல் பொருளாதாரம் குற்றச்சூடல் சமூகம் விளையாட்டு உள்ளிட்ட பல்துறை செய்திகளின் சீரிய தொகுப்பு சனிக்கிழமை தோறும் இரவு ஏழரை மணிக்கு நமது கொதிகை இந்தியா இந்த வாரம் காண நாட்டில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எனினும் குணமடைந்தோர் சதவீதம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக அதிகரித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் நாடு முழுவதும் குணமடைந்தோரின் சதவீதம் அறுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் அறுபது புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுநூற்று பதினேழு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பதினோராயிரத்து நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது இதுவரை தொன்னூற்றி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது மேலும் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னூற்று முப்பது பேருக்கும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கும் தேனி மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கும் வேலூர் மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் முன்னூற்று எண்பத்தி ஓரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல் நாமக்கல் திருப்பூர் நீலகிரி திருவள்ளூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மொத்தம் மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது இதில் மத்திய அரசு தனது பங்களிப்பாக அறுபது சதவீத நிதியையும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியையும் செலவிட உள்ளது இதுவரை எட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் ஒன்பதாவது புதிய கல்லூரியாக கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவாங்கூரில் அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டால் தமிழகத்திற்கு கூடுதலாக நூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேளாண் கருவிகளை விவசாயிகளுக்கு அமைச்சர்கள் கே செங்கோட்டையன் கருப்பண்ணன் ஆகியோர் வழங்கினர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேளாண்மைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பண்ணை திட்டத்தின் மூலம் நூறு விவசாயிகள் கொண்ட முப்பத்தி ஐந்து உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டன ஒவ்வொரு குழுவுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்துடன் இந்த வேளாண் கருவிகள் வழங்கப்பட்டன விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வரின் நிவாரண உதவியை அமைச்சர் எம் சி சம்பத் வழங்கினார் நெய்வேலி விருந்தினர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அண்மையில் என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் கொதிகலன் வெடித்து பலியான ஒப்பந்த தொழிலாளர் ஆறு பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் காசோலையை அமைச்சர் வழங்கினார் அப்போது அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் முகசாரியும் பங்கேற்றார் சாத்தான்குளம் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட காவலர்களை அடுத்த வாரம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்படும் என்று சிபிசிஐடி தலைவர் சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றார் இதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக தெரியவந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் விசாரணை எப்போது முடிவடையும் என்பதை இப்போது கூற முடியாது என்றும் சங்கர் குறிப்பிட்டார் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தில் மாடிகளில் ஏராளமான பயனாளிகள் தோட்டம் அமைத்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மாடிகளில் காய்கறிகள் பயிரிட தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் தேவைப்படும் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் கோரோபேக் பைகளும் வழங்கப்படுகின்றன கொரோனா காரணமாக பொது ஊரடங்கில் வீடுகளில் முடங்கியிருக்கும் மக்கள் தங்கள் வீட்டு மாடிகளில் ஆர்வத்துடன் காய்கறி தோட்டம் அமைத்து வருகின்றனர் மாடித்தோட்டம் அமைத்துள்ள பயனாளிகள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் மலர்கள் ஆகியவற்றை இயற்கை முறையில் உருவாக்க முடிகிறது என்று கூறுகிறார் பங்கு வகிக்கிறது காய்கறிகளுக்காக வந்து பொதுமக்கள் வந்து யாரும் வந்து வெளியே போய் தேவையில்லாமல் வந்து போய் வாங்க தேவையில்லை வீடுகளிலேயே வந்து தோட்டங்கள் வளர்த்து இந்த மாடித்தோட்டத்திலேயே வந்து அந்த தினமும் வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து வீட்டிலேயே வந்து பறித்து தான் இந்த திட்டம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் வந்து எளிதான முறையில் வந்து வீட்டு மாடியில் வந்து காலியாக உள்ள இடங்களில் குரோபேக்ஸ் வச்சு அதில் வந்து இப்போ கொக்கோ பித்து மண்புழு உரம் மக்கிய சாண உரம் இதெல்லாத்தையும் போட்டு கொத்தவரை வெண்டை கத்தரி தக்காளி எல்லா அனைத்து வகையான கீரை வகைகள் குளிச்சக்கீரை இதே மாதிரி வந்து தேவையான எல்லா காய்கறிகளையும் வந்து வளர்த்து வீட்டிலேயே வந்து வளர்த்து நமக்கு வந்து தேவையான காய்கறிகளை வந்து பறித்து கொள்ளலாம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக மாடி காய்கறி தோட்டம் வைப்பதற்கான அனைத்து பொருட்களும் குரோபேக் மற்றும் அதற்கான எல்லா மண் உரம் இதெல்லாம் இலவசமாக வழங்குறாங்க அதை வாங்கி நாங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த ஊரடங்கில் எங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட இந்த மூணு மாதத்திற்குள் கீரை மற்றும் வெண்டைக்காய் அவரைக்காய் இது போன்ற காய்கறிகள் எல்லாத்தையும் எங்கள் நாங்கள் வீட்டிலே பறிச்சுக்கிறோம் அதனால் நாங்கள் வெளியில் போய் காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்துலேருந்து எங்களுக்கு வந்து மழைத்தோட்டம் போடுறதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க அதனால் நாங்கள் வந்து இந்த இப்போ லாக்டவுன் டைமாக இருக்கனால மூணு மாதமாக லாக்டவுனாக இருக்கனால வீட்டில் ஃப்ரீயாக டைமில் நாங்கள் வந்து இந்த தோட்டம்லாம் நிறையா போட்டிருக்கோம் மழைத்தோட்டத்தில் வந்து இஞ்சி பீன்ஸு கேரட்டு இந்த சின்ன சின்ன கீரை இதெல்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் போடுறதுனால இயற்கை விவசாயத்துலேயே நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் எதுவும் பூச்சி பண்ணுறது இல்லாமல் நாங்களே முண்டு பண்ணி நாங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் இந்த பூச்செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூ அவங்க கொடுத்தது வச்சு நாங்கள் இது பண்ணிடுவோம் இப்போ எங்கள் தேவையான பூவை வந்து எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ நிறைய பூ பூக்குது பார்த்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி தேச பாதுகாப்பு பணியில் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு மகள் துணை நிற்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்திய சீன எல்லைப் பகுதியில் மோதல் சூழல் நிலவும் நிலையில் அந்த இடத்திற்கு முப்படை தளபதியையும் அழைத்துக் கொண்டு நம் பிரதமர் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் படை வீரர்களை சந்தித்து அவர்களது தீர தியாக உணர்வுகளை பிரதமர் பாராட்டியுள்ளதாக வாசன் கூறியுள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராணுவ வீரர்களை சந்தித்தும் அவர் ஆறுதல் தெரிவித்துள்ளார் இச்செயல் நமது ராணுவ வீரர்களுக்கு புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேச பாதுகாப்பு பணியில் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டு வரும் பிரதமரின் முயற்சிக்கு மக்கள் துணை நிற்க வேண்டும் என ஜி கே வாசன் கேட்டுக் லேயர் வரம்பை கணக்கிடும்போது சம்பளத்தை சேர்க்கக்கூடாது என கூறிவந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தற்போது தனது நிலைப்பாட்டை கைவிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டுமே ஒபிசி பிரிவில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்த வரம்புக்கு அதிகமாக வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் கிரிமி லேயர்கள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கிரிமிலேயர் வரம்பை கணக்கிடும்போது விவசாயம் மற்றும் சம்பளம் மூலம் கிடைக்கும் வருவாயை கணக்கில் கொள்ளக்கூடாது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது இதற்கு மாறாக சம்பளம் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் கிரிமிலேயர் வரம்பில் சேர்க்கப்படும் என்று கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது என்று கூறியுள்ளாா் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு தாம் எதிர்ப்பு தெரிவித்ததாக சுட்டிக்காட்டிய அவர் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை நினைவு கூர்ந்துள்ளார் ஆனால் இப்போது திடீரென அண்மையில் நடைபெற்ற பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கூட்டத்தில் கிரிமிலேயரை கணக்கிட சம்பளமும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்ற எதிர்ப்பை கைவிடுவதாக முடிவெடுக்கப்பட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எனவே தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தமது முந்தைய நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே பனிரண்டு லட்சத்தை நெருங்கியுள்ளது நேற்று ஒரே நாளில் புதிதாக இரண்டு லட்சத்து எட்டாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிரிழப்பு ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளது அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதனால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்தை கடந்துள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஒரு பேர் உயிரிழந்தனர் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இதேபோல் பிரேசிலிலும் நேற்று ஒரே நாளில் நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பெருவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேரும் சிலியில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பேரும் பிரிட்டனில் இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் விருதுநகர் சிவகங்கை திருவண்ணாமலை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு சென்டிமீட்டரும் கேளம்பாக்கம் வந்தவாசி மதுராந்தகம் ஆகிய இடங்களில் தலா ஐந்து சென்டிமீட்டரும் பெருங்கலூர் புதுக்கோட்டை பெருந்துறை உள்ளிட்ட இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டரும் நாமக்கல் தாம்பரம் உத்தரமேரூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது வால்பாறை வேலூர் மன்னார்குடி காஞ்சிபுரம் கும்பகோணம் பெண்ணாகரம் உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் ஆரணி திருவாடனை மயிலாடுதுறை திருவாரூர் தென்காசி பெருஞ்சாணி உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் பிரதமர் நரேந்திர மோடி நடப்பாண்டு கரி பருவத்தில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு லட்சம் ஹெக்டேரில் நெல் சாகுபடி மத்திய வேளாண் துறை அமைச்சகம் தகவல் விவேகானந்தர் நினைவு தினத்தை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அஞ்சலி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் சதவீதம் அறுபது புள்ளி எட்டு பூஜ்ஜியமாக அதிகரிப்பு கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே பனிரண்டு லட்சத்தை எட்டியது ஒரே நாளில் புதிதாக இரண்டு லட்சத்து எட்டாயிரம் பேருக்கு தொற்று பாதிப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்